குடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, மேலும் இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் அதற்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நிறுவனத்தைச் சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, தயாரிப்பாளர் ராபின்சன் அவர்களுக்கும் இயக்குனர் ஆனந்தராஜ் அவர்களுக்கும் இசையமைப்பாளர் ஜூபின் அவர்களுக்கும் ஒளிப்பதிவாளர் இனியன் ஹரிஸ் அவர்களுக்கும் ஹீரோவாவதற்கு அன்பு சகோதரர் அசாருதீன் அவர்களுக்கும் மேலுமுள்ள அத்தனை நண்பர்களுக்கும் இன்னும் எனக்கு முன்னால் பேசிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் அறிய நான் பெரிய ஆர்டன் ஃபேன். அவருக்கு என்னுடைய அன்பு அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள்னு சொல்ல மாட்டேன், நாஞ்சிலார் அவர்கள்னு சொல்லுவேன். ஆனால் ஏற்கனவே ஒரு நாஞ்சிலார் பேர் இவர் இருந்ததுனால இவர் நாஞ்சில் சம்பத் அண்ணன்னு சொல்கிறேன். ஏன்னா அவர் பேசுகிறது ஏறத்தாலும் என் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஆனால் அவர் ஒரு ட்ரெண்டு தான், ஏன்னா அவரை பார்த்து தான் நான் ஃபாலோ பண்ணுறது சிலதெல்லாம். அண்ணன் நாஞ்சிலார் அவர்களுக்கும் மேலும் எப்போ இந்த மேடைக்கு வந்தாலும் சினிமாவின் முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே பேசக்கூடிய அன்பு அண்ணன் கே ராஜன் அவர்கள், நீண்ட காலத்துக்கு பிறகு மீண்டும் நான் படம் எடுக்கிறேன் ஜென்டில்மேன் 2 என்று சொன்ன என்னுடைய அன்பு சகோதரர் கே டி குஞ்சுமோகன் அவர்கள், வணக்கத்துக்குரிய கே டி குஞ்சுமோகன் அவர்கள், அவர் செஞ்ச தப்பு தான் நிறைய பேர் வளர்த்து விட்டது. அதனால் செலவு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு படத்தில். இப்படின்னு ராஜன் அங்கே கத்துறாரு பாருங்க, அதுக்கு காரணமே அண்ணன் கே டி குஞ்சுமோகன் அவர்கள் தான். அதனால் என்னுடைய அன்பு சகோதரர், எனக்கு எப்பவுமே இவரை ஏன் பிடிக்கும்னா, இன்னைக்கு வரைக்கும் நான் நிறைய ஹீரோஸ் பேர்லாம் மாற்றி பார்த்துருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் மன்சூர் அலிகான்ன்ற பேரை மாத்துறதே இல்லை. இன்னும் மன்சூர் அலிகான் தான். அவர் மேலே என்ன பிடிக்குதோ பிடிக்கல அதெல்லாம் வேற விஷயம். நிறைய பேர் மாத்திட்டாங்க. இதைத்தான் நான் அசாருக்கு சொல்ல விரும்புகிறேன், நீ பேரை மாத்தாம அசார்ன்ற பேர்லேயும் நடி. தமிழ்நாட்டில் அசார்ன்ற பேர்லேயும் நடி. எனக்கு தெரியும் நிறைய ஹீரோஸ் பேரை மாத்திருக்காங்க. எதற்காக விட்டு கொடுக்கணும், நம்மளுடைய விலாசத்தை ஏன் விட்டு கொடுக்கணும்னு கேட்குறேன். அதனால் அசார் அவர்கள் ரொம்ப அழகாக இருக்கான் ஆள். அவன் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படம் ஏற்படும் என்னது ஏண்டா தலையில் என்ன பேரை பாடுறான், ஏண்டா தலையில் என்ன வைக்கல, ஏண்டா இதில் போடலன்னு இப்படி சொல்லிட்டு நம்ம ஏதாவது சொன்னோம்னா உன்னை தப்பாக எடுத்துக்கிறாங்க. அடுத்த படம் என்னன்னா கடலை போட பொண்ணு வேணும்னு. அந்த படத்தினுடைய ஒரிஜினல் பேர் எனக்கு தெரியும், சொல்ல மாட்டேன். 2 வருஷம் கழிச்சு தான் பேரை மாற்றிருக்காங்க, அது பரவாயில்ல. ஆனால் நான் எடுத்தோன்னு அதை தான் கேட்டேன், என்னங்கடா பேர் வைக்கிறீங்கன்னு. ஆனால் கடலை போட பொண்ணு இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு அதுதான் கரெக்டான பேர். அண்டு அசார் அவர்கள், நீ எப்பயும் வச்சுக்க சார், ஏன்னா நீ வந்து டிவிலேருந்து தான் வந்திருக்க. நிறைய பேர் உதாரணங்கள் சொல்லுவாங்க, நீ அவரை மாதிரி அவரை மாதிரி இவரை மாதிரின்னு. நீ எவரை மாதிரியும் கிடையாது, நீ எப்பயுமே வச்சுக்க. நீ மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டுமே ஒழிய நீ வந்து உன்னை பற்றி உதாரணமாக வேறு யாரையும் பற்றி உன்னை சொல்லக்கூடாது. தே மஸ்ட் நாட் கம்பேர் வித் யூ டு சம்படி. இப்போ நான் கூட இப்போ கூட இவர் நடிகை வழி மாதிரி எப்படா இதை மறப்பாங்கன்னு தெரியலையே நினைப்பேன் நான். ஏன்னா ஒன்று நான் வளரலைன்னு அர்த்தம். எப்போ வந்து ராதாரவியின் தந்தையார் தான் எம்ஆர் ராதான்னு சொல்கிறாங்களோ அப்போ தான் நமக்கு வளர்ச்சி. அந்த அவ்வளோ செஞ்சுட்டு போயிருக்காரு, இன்னும் என்னம்மா அவர் பேரை தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நான் சொல்லிக்கொள்கிறேன், அன்பு சகோதரர் அசார் அவர்கள், டெஃபினட்டாக இந்த படம் ஓடுன்னு சொல்கிறதுக்கு நான் பெரிய அசிரியர் சொல்ல முடியாது. இப்போ நாஞ்சில் சம்பத் சொல்லும் போது சொன்னார், எனக்கு நான் பெரிய நடிகன் இல்லை, நான் பேச்சாளி, அதெல்லாம் என்னமோ அழகாக சொன்னார். கால் மார்க்ஸை பற்றிலாம் சொன்னார், அதெல்லாம் அவருக்கு பெரிய அறிவாளி, அவர் நிறைய புக்ஸ் படித்தவர். இன்னும் 2 படம் இருக்குன்னு சொன்னார், நான் சிரிச்சுக்கிட்டேன். நிறைய நடிகர்களுக்கே படம் இல்லையா, நீங்கள் அதை தெரிஞ்சுக்குங்க. உங்களை நடிகன் கூப்பிட்டா கோச்சிக்கிறீங்களே, இன்னும் 2 படம் இருக்கான் இவருக்கு. 2 படம் இப்போ தான் நடிச்சிருக்காரான், இன்னும் 2 படம் இருக்கான். எவனா நல்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரன், எவனா நல்ல நடிகன் போய் கேளுங்க. எப்போ எத்தனை படம் நடிச்சிக்கிட்டு இருக்காரு, சரியாக வரலங்க படம், இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வருதேன்னு சொல்லி சந்தோஷப்படுங்க எப்பயுமே.
ஏடா சினிமா இருக்க கால் ஆடிக்கிட்டே தான் தூங்கணும், இல்லை மாவனை அடுத்தால போட்டு போயிடுவாங்க. அது ஒரு காலங்கள் இருந்தது. இப்போ அப்படிலாம் இல்லை. நல்ல நடிகனுக்கு ஒரு மரியாதை இருந்தது, அதெல்லாம் வேறு காலங்கள். இருந்தாலும் இப்போ வந்து உங்களுக்கு படம் இருக்குன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஐயோ இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்டுன்னு அர்த்தம் நாஞ்சிலார் அவர்களுக்கு சொல்கிறேன். இப்போ நல்லா இந்த இன்றைக்கி சினிமாவில் வாழ்ந்துட்டுருக்குன்னா இந்த லேட்டஸ்ட் ட்ரெண்டு, லேட்டஸ்ட் ட்ரெண்டு இல்லைன்னா முடியாது. ஏன்னா சினிமா மட்டும் இலாஸ்டிசிட்டி தான் முக்கியம். எவ்வளோ நாள் வாழ்ந்தோம்ன்றது முக்கியம். சினிமாவில் எவ்வளோ சம்பாரிச்சுன்றது முக்கியமே கிடையாது, எவ்வளோ நாள் இருக்கிறோம்ன்றது தான் முக்கியம். அதனால் சொல்லிக்கொள்கிறேன். இப்போ என்னோடய ஃபைட் மாஸ்டர் இப்போ ஜாகவர் ரொம்ப நல்லா சொன்னார். இப்போ என்னங்க படம் ஃபைட்லாம் பண்ணிகிட்டு இருக்குன்னா இந்தி படம் பண்ணுறேன்னு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஐயா கலைஞர்கள் மட்டும். இங்கே தான் கொட்டணுன்றதே கிடையாது. தமிழ்நாட்டில் தான் கடலை போடணுன்ற வேலையே கிடையாது. போய் இந்தியில் போய் கடலை போடு. எதுக்காக சொல்கிறேன்னா திறமைசாலிக்கு எங்கே இருந்தாலும் வாய்ப்பு உண்டு. அது மாதிரி கேட்டி குஞ்சுமன் சார் சொல்லும் போது வருத்தப்பட்டேன். நான் இப்போ தயாரிப்பாளன்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ இது இல்லை, இருந்தாலும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி படம் எடுத்தாலாம் சொல்லிட்டு இருந்தேன். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, கல்யாணம் 21 வயசில் ஆகுது, 22 வயசில் ஒரு குழந்தைய பெற்றுக்குறோம். அந்த அப்போ அந்த குழந்தை வளருது, உங்களுக்கு ஒரு 90 வயசு ஆகிடுது. 90 வயசு உங்களுக்கு ஆனதுனால கேப் அதிகமாக போனதுனால அந்த பிள்ளைக்கு நீங்கள் தகப்பன் இல்லையா? அப்பவும் நீங்கள் தான் தகப்பேன். அது மாதிரி நீங்கள் ரொம்ப காலம் பண்ணணும், நான் ப்ரொடியூசர்லாம் இல்லை, அதெல்லாம் சொல்லுது. நீங்கள் எப்பவுமே ப்ரொடியூசர் தான். அது எப்படி ப்ரொடியூசர் இல்லாமடும்? அதனால் சொல்லிக்கொள்கிறேன். மேலும் இன்னொன்று சொல்லும்போது ராஜன் ஆதங்கம் படுறார் பாவம். அவங்க சம்பளம் நீ நான் சொல்லிட்டுனா நீ என்ன காட்டு கற்று கற்றுனாலும் இந்த சினிமா மாறாதுன்ன நம்ம தான் பார்த்துருக்குமே. நான்லாம் பார்த்துட்டு நான் இப்போ சைலண்ட் ஆகிட்டேன். ஏன்னா கத்தி கத்தி முடியல நமக்கு. நமக்கு ஒரு பக்கம் வீங்குறதோட சரி. அதுக்காக சொல்கிறேன், நல்ல சினிமா தான், இதில் நடித்தா நல்ல பேர் புகழ் எல்லாம் இருக்குது. சி லக்ஸுரி அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஒன்லி சினிமா தான் லக்ஸுரி அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நான் போனால் பெரிய ஹோட்டலில் தங்க வைக்கிறாங்க எங்கள் தயாரிப்பாளர்கள், நல்லபடியாக சாப்பாடு போடுறாங்க, நல்ல கார்லாம் கொடுக்குறாங்க, எல்லாமே தயாரிப்பாளர்கள். அவங்க சொன்ன மாதிரி தயாரிப்பாளர் மட்டும்தான் வீடை விற்று படம் எடுக்கிறான்னு சொல்கிறாங்க. ஏங்க அந்த நிலைமை? அதெல்லாம் நீங்கள் மாற்றணுந்து பாருங்கள். தெலுங்குலலாம் நல்ல படம் ஓடிட்டுருக்குங்க. சிம்பிளாக எடுக்கிற படம்லாம் தெலுங்கில் ஓடுதுங்க, தமிழில் டப் பண்ணி அது ஓடுதுங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் சிம்பிளாக எடுக்கிறது படம் வந்து அது அண்ணன் சொல் ராஜன் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். நான் என்ன, யூ கோ இன் ஃபார் அ லாவிஷ்னஸ் ஸ்பெண்ட்ரிப்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்பெண்டிங். ஸ்பெண்ட்ரிப்டாக இருக்கக்கூடாது படங்கள். சுவிட்சர்லேண்டில் பாடினா தான் பாட்டா. இதை இன்றைக்கி எடுத்திருக்காங்க இந்த படத்தை. உண்மையிலே கேமராமேன் வாஸ் எக்ஸலண்ட் இந்த படத்தில். அண்ட் மியூசிக் டைரக்டர் சொல்லவே தேவையில்லை. ஃபஸ்ட்டு படம் பாட்டுக்கும் ரெண்டாவது பாட்டுக்கு அவ்வளோ வித்தியாசம். அந்த பொண்ணு ஆடித்தேன் தக்கிற புகிற தக்க புகிறன்னு ஆடித்தேன். அதுக்கு இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். அதுக்கப்புறம் கடலை போடுறதுன்னு ஒரு ஒரு சின்ன விஷயம் வச்சுருக்காங்க. அந்த ஒரு பாட்டு வித்தியாசமான பாட்டு. நான் இப்போ சொல்கிறேன் சார் உனக்கு, எனக்கு ஏன்னா நான் படம் எடுக்கலான்னு இருக்கேன். இப்போ கூட அண்ணன் சொன்னார் எனக்கு அதை எடுக்க முடியல. அப்புறமா ஜிவி சாரை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார், கடன் ஆகிட்டு வச்சது போயிட்டார் அப்படிலாம். நான் வந்து அதெல்லாம் வந்து பாசிட்டிவ் திங்கிங். நான் எப்பயுமே நம்ம ஏன் சாவனா அடுத்தவனை சாவடி போய் மொழியே நம்ம சாகக்கூடாது. ஏன்னா ஐ வில் டூ டில் ஐ டை. ஆஃப்டர் நான் செஞ்சிட்டேன்னு தெரிஞ்சால் தான் நான் சாவேன். அது வரைக்கும் நம்ம சாகக்கூடாது லைஃப்பில். இதெல்லாம் கோழத்தனம். நான் கூட தான் படம் எடுத்தேன். ஏன்னா நாஞ்சல் சம்பத்து நான் தெரியாது, அதனால் அவருக்கு சரித்திரத்தை சொல்லிடுறேன். நான் 5 படம் எடுத்தவன். கொஞ்சம் கடன் ஆகிட்டேன். படம் எடுத்தால் தான் கடன் ஆகணுமே. ஆனால் நல்ல வேலை வீடு விற்காத லெவலில் தான். வீடு ஏழத்துக்கு பூச்சி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வேறு. ஆனால் வேறு இடத்த விற்ற, கண்ணுக்கு தெரியாத இடத்த விற்றுருக்கேன், அது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ சம்பாரிச்சிருக்கேன். எதில் விட்டமோ அதிலையும் எடுத்திருக்கேன் பணம். நாஞ்சில் சம்பந்த சொல்கிறேன், கடன் ஆகிடுச்சு எனக்குண்ணே. பட் நான் கடன் இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் கேட்டு குஞ்சுமோன் சார். ஏன்னா என் வீட்டில் வாட்ச்மேன் வேலையே கிடையாது. எதிர்க்க என் வீட்டுக்கு முன்னாடி உள்ள 8 கடங்காரங்க உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. எப்போ ராதாரவி சார் எழுந்திருப்பார், எப்போ படுப்பார், எப்போ எழுதிப்பார். எனக்கு தொல்லையே இல்லாமல் இருந்ததுங்க. திருட்டு பய இல்லைங்க எனக்கு. எனக்கு நகத்தில் அடிபட்டால் போதும், எங்கள் வீட்டில் கும்பிட்றாங்களோ இல்லையோ அந்த 8 பேரும் கும்பிடுவான். அவருக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது, அவருக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது, ஒன்றும் ஆகிடக்கூடாதுன்னு.
இப்போ கடனை தீர்த்துட்டேன்னா ஆள் இல்லைங்க. இப்போ செக்யூரிட்டிக்கு ஆள் வைக்க வேண்டியதாக இருக்கு. அதுக்காக சொல்கிறேன், கடன்றது இருந்துதானங்க ஆகணும். நீங்கள் வந்து சினிமா எடுக்கும்போது இந்த தம்பி சொன்னார், ராபின்சனை பற்றி சொல்லும் போது அண்ணன் ராஜன் அவர்கள் சொன்னார், நீ வந்து படம் எடுத்து லாபம் வந்தால் அடுத்தது என்ன செய்வேன்னா படம் எடுப்பேன். அதுதாங்க எடுக்க முடியும். இப்போ என்னால், நான் உண்மையை சொல்கிறேன், என்னால் நடிக்க முடியும். ஆனால் நான் வந்து இல்லை ப்ரொடியூசர் வாழணும்னு நினச்சி நான் நடிக்கிறேன்னா அப்போ நம்மளால் வாழ முடியாது. அண்ணன் சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், நடிகர்கள் நடிகர் அவர் யாரை குறித்து சொல்கிறாரு, வேறு ஸ்கேலிங்க்கு மேலே போனவங்க, ஸ்கேலிங்க்கு உள்ளே இருந்தவங்கள சொல்ல மாட்டார் அவர். ஏன்னா நமக்குலாம் ஏனாதானா ஏனாதானு கொடுக்குறது தான். நம்ம வந்து ரொம்ப நல்லவனாக இருந்தால் இழிச்ச வாங்க, நல்லவனாக இல்லைன்னா முரடை. என்ன ஒரு படத்தில் இப்போ புக் பண்ண மாட்டேறான், எதுக்கு தான் கேட்டாடா, எதுக்கும் கேட்டால் அவன் சொல்கிறான், இல்லை சார் நல்லா வருவீங்க எல்லாம் செய்வீங்க, சம்பளம் கூட அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க, ஆனால் நல்லா நடிப்பீங்க சார். யார் சொன்னா? ஹீரோ சொல்கிறார் சார். ஏடா நல்லா நடிக்கிறது ஒரு பாவமா? சினிமாவில் நல்லா நடித்தா தானடா பேர், நல்லா நடிக்கூடாதுன்னு சொல்கிறான். அது ஒரு புதுமையாக இருக்குது இப்போ இந்த ட்ரெண்டு. அதனால் சொல்கிறேன், கேட்டி குஞ்சு மோகன்லாம் எடுக்கிறேன்னு சொன்னார், சந்தோஷமாக இருந்துச்சு, சார் நம்மளெலாம் கூப்பிட்டு ஒரு பொருளுக்கு நான் நினச்சிக்கிட்டேன். இப்போ அவர் சொன்னார், இது வரைக்கும் ராதாரவி நான் போட்டதில்லைன்னு சொன்னார், இப்போ கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாரு. என்ன சொல்லும்போது சொன்னார், இல்லை இல்லை நீங்களாம் எனக்கு ஐடியாவில் இருக்கீங்கன்னு. அது சரி, எப்பயுமே சொல்லுவாங்க, அப்புறமா அவன் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கேட்டி குஞ்சு மறந்து மறக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ ஞாபகமாக நாயகன் கதையை சொல்கிறாரு. நான் அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், ஓ நாயகனால் லாஸ்ட் தான் போல் இருக்குது, அப்போ படம் ஓடலை. நான் நல்ல படம்னு நினச்சது உண்மை, கலெக்ஷன் படம்னு நினைக்கல, கமர்ஷியல் படம் இல்லை. ஆனால் உடனே ஒன்று சொல்லிக்கொள்கிறேன், கேட்டி குஞ்சு மோகன்லாம் ஒரு டைமில் பீக், அவர் ஒரு டைமில் பீக். கேட்டி குஞ்சு மோகன் ப்ரொடியூசர் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர், எங்கேயும் ஒரு பேர் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அவருக்கெல்லாம் சாவே கிடையாது. கே ராஜண்ணா வந்து புரட்சி தலைவருடைய கதையை சொன்னதுனால சொல்கிறேன், புரட்சி தலைவர் அவர்கள் ஒரு பத்திரிகை, ஒரு ஒரு ஏழ்மையான நடிகர் வந்து ஒரு பத்திரிகை வச்சார், 15ஆம் தேதி கல்யாணம் பண்ணேன்னு. உடனே அவர் அவங்க அண்ணன் செக்ரட்டரி பண்ண, அவர் 10,000 ரூபா, அவர் வந்து அவருக்கு வந்து 10,000 ரூபா கொடுத்துட்டார். 10,000 ரூபா கொடுத்த உடனே அப்படியே நின்றுட்டே இருந்தார். என்ன ஏன் ஒன்றும் அதிகமாக வேணுமான்னு கேட்டாரான் புரட்சி தலைவர். இல்லைங்க, அந்த அந்த பணத்தை நீங்கள் உங்கள் கையில் கொடுத்துருந்தீங்கன்னா நான் தாலி வாங்குறதுக்கு கொஞ்சம் எனக்கு பெருமையாக இருந்திருக்கேன். அப்படி இல்லையா, கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறது எனக்கு குழந்தை குட்டி கிடையாது, அதனால தான் எங்கள் அண்ணன் மூலியமாக கொடுக்க வச்சேன்னு சொன்னாரான். இந்த மாதிரி பணத்து பறந்த மனசு எந்த நடிகனுக்காவது வருமா? இப்படி கேட்டால் தப்பாக படுத்தில்லை. அதனால் சொல்கிறேன், இதெல்லாம் நம்ம கேட்குறதில்லை, நீங்கள் சொன்னதுனால நான் பேசுகிறேனே வழி, இல்லைன்னா அதுவும் பேச போகிறதில்ல. எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சினிமா வாழ வேண்டும் என்றால் இந்த கடலை போட்டு போகிற மாதிரி சின்ன படங்கள்லாம் ஓடணும். இது ஓடுன்றதெல்லாம் நீங்கள் கவலையே படாதீங்க. தம்பி ராபின்சன் சொல்கிறேன், இப்போல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க நடிக்கிற படமே வெற்றிகரமான 2வது நாள்னு, நான் 20வது நாள்னு படிச்சுட்டேன். அப்புறம் பார்த்தா வெற்றிகரமான 2வது நாளாம், டே என்னைக்கு 2வது நாளைக்கு வந்ததோ அப்போவே முடிஞ்சு போச்சுரா கதை சினிமா. நீங்கள் அதனால் கவலைப்படாதீங்க, அது ஒரு 4-5 நாள் ஒன்றா போதும் நமக்கு, அதெல்லாம் லாபம்தான். இனிமேல் இந்த படம்லாம் சின்ன படமாக எடுத்தால் இந்த 2வது நாள் 3வது நாளுக்கெல்லாம் லாபம் வரும். ஏன்னா எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகுதில்லை, அதை கணக்கெல்லாம் ராஜனுக்கு தெரியும். நீங்கள் பெரிய படம் எடுத்துக்கிட்டு அப்புறமா வந்து அவனோட தொங்கிக்கிட்டு இவனோட தொங்கிக்கிட்டுலாம் இருக்காதீங்க. நீங்கள் தொங்காமல் நீங்கள் உங்களை பிடிச்சி எல்லாருமே தொங்கணும்னா நீங்கள் சின்ன படம் தான் எடுக்கணும், பெரிய படம் எடுக்காதீங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், நான் இன்றைக்கி டைரக்டர் செல்வம் பண்ணிக்கிட்டு இப்போ எலெக்ஷனுக்கு போயிருந்தேன், டைரக்டர் எலெக்ஷன் அப்போ நான் சொல்லியிருந்தேன், நீ நல்ல ஐடியா சொல்கிற, நாங்களும் ஒரு 10 படம் எடுக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். 10 படமுமே நாங்கள் வந்து லாபத்தை நான் எதிர்பார்க்காமல் எடுக்க போகிறேன். ஆனால் எல்லாமே சின்ன படம் தான், சின்ன டைரக்டருங்க, எல்லாரையுமே உள்ளே கொண்டாடணும். ஏன்னா சினிமா வாழணும், எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, அவ்வளோ பெரிய வாழ வைக்கணும். அதுக்காக நான் சொல்கிறேன், ஏன்னா இந்த இந்த படங்கள் எடுத்தால் இப்போ கேட்டி குஞ்சுமோன் சந்தோஷப்பட்ட மாதிரி நிறைய சந்தோஷப்பட்டிருக்கலாம், எல்லாருமே சந்தோஷப்பட்டிருப்போம். நாஞ்சில் சம்பத்தின சொன்னார், இது நான் 2வது தடவை வந்திருக்கேன், கேசட் வெளியீட்டுலாம் இப்படி தான் இருக்குமான்னு. அண்ணா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, பொதுவாக பழகிட்டோம்னா யாரும் கேசட் வெளியீட்டு விழாக்கு நாங்கள்லாம் வரமாட்டோம், ஆனால் இருந்தாலும் மீறி கூப்பிட்டா தான் வருவோம். இப்போ என்னை வந்து பஷீர் தான் என்னை ஒம்பு பண்ணி கூப்பிட்டார், நீ வந்து தான் ஆகணும்னு. இல்லைன்னா இந்த கேசட் வெளியிட்டவங்களுக்கு வந்து வயிறு எரியுது, நல்லா எடுத்திருக்காங்க படம், பாட்டில் என்ன குறை இருக்குது, நடிப்பில் என்ன குறை இருக்குது, பா எல்லாம் நல்லா இருக்குது. இந்த ரிலீஸுக்கு தியேட்டர் கிடைக்கிறதுக்குள்ள செனை வந்துடும் அவங்களுக்கு. ஆனால் அதுக்கு தான் பேர் டெலிவரின்னு வச்சானா என்னன்னு தெரியல.
எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதனால் இந்த சிரமம்லாம் இல்லாமல் எதிர்காலத்தில் நல்லபடியாக இருக்கணும்னா அந்த அவரை 28 நினைக்கிறேன் ப்ரொடியூசர்களுக்கும் பெப்சிக்கும் ஒரு கையெழுத்தாக போகுது. புதுமையான விஷயம் என்னென்னா, கலைவாணர் அரங்கத்தில் அமைச்சரை வச்சு நடக்க போகுது ஃபங்க்ஷன். அமைச்சரை வச்சு இந்த அக்ரிமெண்ட் கொடுக்க போகிறாங்க, தனியாக கூட ரகசியமாக இல்லை. அப்போ அரசாங்கம் வாழ வைக்க போகுது சினிமாவன்னு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இருக்கிறது, அவ்வளோதான். ஏன்னா அதில் வந்து இந்த கிராமிய கலைஞர்கள்லாம் ஒரு 100 பேர் 200 பேருக்கு மேலே கூப்பிட்டு 10,000 ரூபாய் ஏதோ தரப்போகிறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய வளர்ச்சி. ஏன் நான் சொல்கிறேன்னா, எல்லோரும் ஒரு பழிபாவம் சொல்லிகிட்டு இருக்காங்க, அது பெரிய படத்துக்கு மட்டும்தான் அந்த ப்ராப்ளம். நம்ம ஏன் அந்த பெரிய டேட்டில் போகிறோம்? எவ்வளோ நாள் இருக்குது? 365 நாளில் இந்த பெரிய படம் கூட 4வது நாளில் 3 பேர் தானே பார்க்குறாங்க படத்தை, நமக்கு தெரிஞ்சு. அதனால் சொல்கிறேன், உங்கள் சின்ன படத்துக்கெல்லாம் வாழ்வு உண்டு. இந்த படம் டைட்டிலுக்கே ஓடுமையா? டெஃபினட்டாக இந்த படத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்க வருவாங்க. அதனால் சகோதரர் அசார்கிட்ட சொல்கிறேன், என் படத்துக்கெலாம் கூப்பிடும்போது கரெக்டாக வந்துடு. இந்த சம்பளம் கும்பலம் போட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு டேட்டு சொல்லிக்கிட்டு அப்புறம் அவர்கிட்ட சொல்கிறாங்க டேட்டுங்க இவர் அதெல்லாம் சொல்லாத. இருக்கிற டேட்டு கேலண்டரில் இருக்குது, அதை பார்த்து சொல்லு. அவர்கிட்ட கொடுத்துருக்கங்க டேட்டு, இவர்கிட்ட அவர்கிட்ட தாங்க கேட்கணும்லாம் சொல்லாத. ஏன்னா நான் வந்து ஓரளவுக்கு நல்லவன், புரியுதா? அதனால் அசார் அழகாக இருக்கான். நான் அவனை பார்த்துருக்கேன், டிவிலெலாம் பார்த்துருக்கேன் நிறையா. ரொம்ப அழகாக இருக்கான் ஆள், நல்லா இருக்கான். நம்ம நினச்ச மாதிரி இருக்கிறானேன்னு நினச்சேன். நான் எங்கேயோ தேடிக்கிட்டு இருந்தேன். உண்மையிலே அதுக்கு வந்து நம்ம பஷீருக்கு தான் நன்றி சொல்லணும். என்னை கூப்பிட்டதுனால நான் பார்த்துட்டேன் என்று சொல்லி இளைஞர்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் சொல்லி எனக்கு வாய்ப்பு அளித்ததற்கு என்னை அழைத்தமைக்கும் தயாரிப்பாளர் இயக்குனர் சகோதரர் பஷீர் அவர்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை கூறி மறுபிறவி என்று ஒன்றிருந்தால் உங்கள் பாதங்களாக பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் விடைபெறுகிறேன். நன்றி.